ஆராதனைக்கு ஆரம்பமாக அழைப்பின் வசனங்களை கேட்போம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நாள் நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து கொண்டீர். உங்க பிரசனம் ஆண்டவரே எங்களோட வழி நடத்துவதற்காய் நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தும் ஆண்டவரே நீர் சந்தித்து வருகிறீர். ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உம்மை நன்றியோட துதிக்கிறோம். இப்பொழுதும் சுவாமி உம்முடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்க இருக்கிற செய்தியை நீர் ஆசீர்வாதத்தை தாருங்க. ஆண்டவரே இந்த வசனங்களை எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள, ஆண்டவரே அதன்படி நடக்க எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பேசுகிற அடியாளை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும்
மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கிறிஸ்துவுக்கே மகிமையுண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகின்ற இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் இருதயத்தையும் எங்கள் செவிகளையும் நீங்கள் திறந்தருளுங்க ராஜா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த மெடிடேட்டிங் டைமில் நீங்கள் எங்களை அழுகை செய்யுங்க. முற்றிலுமாக உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீர் பொறுப்பேற்று வழிநடத்துங்க. நீ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அ வெரி குட் மார்னிங். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற காரியம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம ஜெபிக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான இந்த உறவு ஜெபம் மூலமாக நம்ம அனுதினமும் நம்ம ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறோம்ல. தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கிறோம், குடும்பமாக நம்ம ஜெபிக்கிறோம், மற்றபடி ப்ரேயர் குரூப்ஸில் நிறைய குரூப்ஸில் நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ப்ரேயருன்றது நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அதில் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவர் பாராட்டினா ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், மற்றும் நம்ம தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி அனுதினமும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜெபம், நம்ம ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கணும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும்னா, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். நம்மளோட லைஃப்பில் பர்சிஸ்டன்ட் ப்ரேயர், ப்ரேயரில் வந்து விடவே கூடாமல் விடாமல் நம்ம அனுதினமும் ஜெபிக்கணுன்றது தான் இன்னைக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நம்ம ப்ரேயர் பண்ணி டயர்டாயிருவோமா? நம்மளோட ப்ரேயர் லைஃப்பில் நம்ம என்றைக்காவது டயர்டாயிடுறோமா? என்னடா இது, இந்த காரியத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட அவ்வளோ தூரம் கேட்குறோம், ஆனால் ஏன் இது நம்ம காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை? ஏன் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை? ஏன் இந்த போராட்டமாகவே என்னோடய லைஃப் இருக்குது? ஏன் இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்குது? நான் இதற்கு ரொம்ப ஜெபிக்கிறேனேன்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகுது, இது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுன்றப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். நம்ம சோர்ந்து போய் என்ன பண்ணிடுறோம், அதற்கப்புறம் அதற்கு ஜெபிக்க மறந்துடுறோம். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு உறவு வந்து என்ன ஆயிருது, துண்டிக்கப்படுறது. அப்படி நம்ம ஜெபிக்கும்போது ஒரு சில நேரத்தில் நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கும்போது நம்ம டயர்டாயிடுறோமா, இல்லை இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்றப்போ நம்ம டயர்டாயிடுறோமான்றதை நம்ம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுன்றதுக்கு ஆண்டவர் வந்து டிசைபிள்ஸ்க்கு ஒரு உவமையை சொல்கிறார். இன்னைக்கு நம்ம பைபிள் ரீடிங்கில் கேட்டோம்ல, லூக்கா 18:1-8 அந்த ஃபஸ்ட்டு வேர்ஸ் பாருங்களேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. இப்போது நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. சோர்ந்து போகிறதுனா என்ன அர்த்தம்னா, எப்படின்னா நம்ம கிவ் அப் பண்ணிடவே கூடாது. நம்மளோட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கிவ் அப் பண்ணினா தான் டயர்டாகி சோர்ந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம கிவ் அப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்ம அதற்காக ஜெபிக்கணுன்றது தான் இன்னைக்கு குறித்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஆண்டவர் ஒரு ஊவமையை சொல்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஊவமைனா ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்கிறார் ஒரு சிட்டியில். அவர் எப்படிப்பட்ட ஜட்ஜாக இருந்தாருன்னா, அவருக்கு ஆண்டவர் மேலேயும் பயம் இல்லை, மனுஷர்கள் மேலேயும் அவருக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. அவர் பாட்டில் ஜாலியாக இருந்திருக்கிறாரு. மக்கள் மேலேயும் அவருக்கு அன்பும் இல்லை, மரியாதை இல்லை. ஆண்டவர் மேலே தேவன் மேலேயும் அவருக்கு மரியாதையே இல்லாத ஒரு ஜட்ஜ் இருந்தார். அதே பட்டணத்தில் ஒரு விதவியும் இருந்தார். இப்போ இந்த விதவைன்னு சொல்லும்போது, விடோன்னு சொல்லும்போது யாருன்னா, அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைக்கு கொண்டு போகிறதுக்கு கூட யாருமே இல்லாத ஒரு விடோ இருக்கிறாங்க. அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். இப்போது நம்ம பார்க்குறோம், இங்கே ஒரு விடோ இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்க, ஒரு அன்ஜஸ்ட் ஜட்ஜ், அதாவது ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறான். அவனுக்கு எதிர்த்துல ஒரு விடோ இருக்கிறாங்க. அந்த விடோக்கு ஒரு எதிராளி இருக்கிறாங்க, ஒரு ஆப்பனவுட், அவங்களுக்குன்னு ஒரு எனிமி இருக்கிறாங்க. இப்போ அந்த எனிமிக்கும்
இந்த விடோக்கும் இருக்கிற பிரச்சனையை யார் தீக்கிறதான்னு தான் அதை சொன்னால விடோக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு இங்கே யாருமே இல்லாத பட்சத்தில் இவங்க இந்த ஜட்ஜ் கிட்ட போய் நிற்கும் போது அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்து இப்போ பாருங்க, அந்த ஜட்ஜ் வந்து அந்த விடோக்கு ஹெல்ப்பே பண்ணலை. ரொம்ப நாள் வரைக்கும் அவனை வந்து என்ன பண்ணிடுறாரு, கண்டுக்கவே இல்லை. அவளோட பிரச்சனையை என்னன்னு கேட்டு அதை தீர்க்கவே இல்லை. ஆனால் அந்த விடோ என்ன பண்ணுறா, மறுபடியும் அவள் என்ன பண்ணுறா, அந்த ஜட்ஜ்கிட்டே போகிறான். ஏன்னா அவளுக்கு யாருமே இல்லை, அவள் யார்கிட்ட போகிறதுனே அவளுக்கு தெரியாத பட்சத்தில் அவள் யார்கிட்ட போவா, எனக்கு காரியம் ஆகணும், இந்த ஜட்ஜ் மூலமாக எனக்கு இந்த வேலை நடக்கும்னு அவளுக்கு தெரியுது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, ரிப்பீட்டடாக அந்த ஜட்ஜுக்கிட்ட போய்கிட்டே என்ன பண்ணுறா இருக்கிறா. அப்போ அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, 4வது 5வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். இப்போ இந்த ஜட்ஜ் டயர்டே ஆயிடுறார், என்ன எங்கே போனாலும் இந்த லேடி நம்மளை வராளே, நம்மளை பின்னாடி வந்து 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 ஒவ்வொரு நாளும் இவளை நம்மளை என்ன பண்ணுறா, டார்ச்சர் பண்ணுறா. சரி, இவள் இனிமேல் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, இனிமேல் வந்து என்கிட்ட அலட்டக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவாவது நான் இவளுக்கு என்ன பண்ணணும், என்ன எதுன்னு விசாரித்து அவளோட அந்த கணக்கு, அவளுக்கும் அவளோட எதிராளிக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கணுன்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, முடிவெடுக்கிறார். தம்பி தங்கச்சி, இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, இந்த நியாயாதிபதிக்கு மேலே அந்த லேடி மேலே அவருக்கு அக்கறையும் இல்லை. எதுவுமே இல்லாத பட்சத்தில் இந்த லேடி, இந்த விதவை வந்து டெய்லி போய் 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 அவரை பார்க்கும்போது அவர் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ண அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் இனிமேல் என்னை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணி அந்த லேடிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நியாயம் பண்ணுறாரு, நியாயம் செய்கிறாரு. அவர்களோட கேஸை எடுத்து என்ன பிரச்சனை ஏதுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறார். இப்போ ஆண்டவர் இதை சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. இப்போ பாருங்களேன், இன்னைக்கு நம்மளும் இந்த விதவை போலயே இருக்கும், ஒரு காரியம் நமக்கு வேணும், நமக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். இப்போது நம்மளோட பிரச்சனையும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான், நம்மளோட பிரச்சனையும் நம்ம யார்கிட்ட கொண்டு போவோம், ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறோம். தம்பி தங்கச்சி பாருங்கள், அந்த நியாயாதிபதியும் அந்நீதிக்காரன், அவனுக்கு நியாயமே இல்லை, ஒரு அன்ஜஸ்டிஸாக அவன் இருந்தான். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் யார், அவர் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி, ஜீசஸ் ஆர் ரைச்சியஸ். அவர் வந்து நமக்கு நீதியாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கார். அப்படி ஆண்டவர் நீதியாய் நமக்கு நியாயம் விசாரிக்கும் போது அவர் நம்ம மேலே எவ்வளோ, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜட்ஜுக்கு அந்த லேடி மேலே அக்கறை இல்லை, ஆனால் நம்மளுடைய ஆண்டவருக்கும் நம்ம மேலே எவ்வளோ அன்பு இல்லை. நம்மளை நேசிக்கிறதுனால தான் இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக வந்தார். இப்படி நம்மளை அன்பு நிறைந்த ஆண்டவர் கிட்ட ஆளும் பகலும் நம்ம போய் நிற்கும்போது, அந்த 7th verse பாருங்களேன், அடுத்த வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்கிற தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அந்த அந்நீதி உள்ள நியாயாதிபதியே போய் நியாயம் செய்யும்போது அள்ளும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு நான் நீதிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருந்துருவேனான்ட்டு இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. நம்ம யோசிச்சு பார்ப்போமா, அள்ளும் பகலும் காலையிலையும் நைட்டுமா எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு இறக்கம் செய்யாமல் இருப்பாரா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்காங்க பாருங்க, நீதிய பொறுமை உள்ளவராக இருந்து, அப்போ அவர் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை கண்டிப்பாக நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு நேர்த்தியான முறையில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். வேதத்தில் இந்த மாதிரி ஜபத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேசேஜ் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னென்னா, சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். இந்த லேடி வந்து போய் 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 அந்த ஜட்ஜை பார்த்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுக்கு காரியத்திற்காக நம்மளும் அன்னு தினமும் ஆண்டவரை போய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்க இந்த நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது 1 Thessalonians 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
நம்ம இடையே விடக்கூடாது, நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு வேதம் பவுல் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரொம்ப 12:12 அவர் எப்படி சொல்றாரு, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. நம்ம வந்து நம்ம ப்ரேயர் லைஃப்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ப்ரேயர்ல நித்தமும் நம்ம என்ன பண்ணணும், நிலைக்கணும். நம்ம ஜெப வாழ்க்கை தோர்ந்து போகாம இடைவிடாமல் ஜெபத்துல உறுதியா நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நம்ம காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். வேதத்துல 2 ஆண்டவர் சொல்றாங்க காஸ்பல்ல இருந்து. யோவான் 14:14 என்ன சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துல நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் இன்னைக்கு அதை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். மத்தையோ 7:7 பார்க்கும்போது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வேதம் சொல்லுது. தம்பி தங்கச்சி, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, கேட்கும்போது, ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம கேட்கும்போது, ஆண்டவருடைய நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் இன்னைக்கு அதை நமக்கு செய்யறதுக்கு என்ன பண்றாரு, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தம்பி தங்கச்சி, நம்ம இங்க பார்ப்போம், இந்த பர்சிஸ்டன்ட் ப்ரேயர், இந்த சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கும் போது அது நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுத்துதுன்னா, ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது, நான் இவ்வளவு ப்ரேயர் பண்றேன், எனக்கு எல்லாமே தடையா இருக்குதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாம நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம ஜெபிக்கும் போது அது நம்ம கிட்ட இருக்கிற என்ன ஒரு குணாதிசயத்தை காட்டுதுன்னா, நம்ம ஆண்டவர் மேல வைத்துள்ள அந்த விசுவாசத்தை காட்டுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ட் ப்ரேயர் இஸ் இட் டிஸ்பிளே த ட்ரஸ்ட் இன் த லார்ட். நம்ம ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அது நான் என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. நம்ம சோர்ந்தே போகாமல் நம்ம ஜெபிக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு, அது ஆண்டவருடைய வெளிப்படி, அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்துல, அவருடைய டைம்ல, காட்ஸ் டைம்ல, அவருடைய நேரத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, கட்டாயம் செய்வாரு. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம பொறுமையோட இருந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அதுதான் இன்றைய நாளில இந்த ஜெபத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சது. சோர்ந்து போகாமல் நான் ஜெபிக்கணும். எப்படி அந்த லேடி மறுபடியும் மறுபடியும் போய் நின்னாலும், நம்மளும் இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் எந்த நேரமும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு இறங்க வல்லவராயிருக்கிறார். அந்த வசனம் தாவீது என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க. சங்கீதம் 130:5 பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது தான் அதோட அர்த்தம் என்ன, நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம். ஆண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஆன் த லார்ட். நம்ம ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்றோம், அவருடைய வார்த்தையை நம்ம நம்புறோம். எப்படி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற வார்த்தையை நம்ம நம்பி நம்ம காத்திருக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்ற ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையில நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா ஜெபத்திற்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஆன்சர் தருவார். எஸ் நோ வெயிட், வி நோ தட். அப்போ அந்த வெயிட்ன்ற காலம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட அந்த டைம்ல இருக்கிறோமான்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது ஏன் லைஃப்ல நடக்கலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடவே கூடாது, மனசை விட்டுட்டு அதிலிருந்து நம்ம மறந்துடக்கூடாது, ஜெபிக்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்த்த காரியம், அனுதினமும் நம்ம ஜெபத்துல தரித்திருக்கணும். ஆல்வேஸ் ப்ரே அண்ட் நெவர் கிவ் அப். அனுதினமும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணவே கூடாது, நெவர் கிவ் அப். நம்ம வந்து சோர்ந்து போய் டயர்டாகி ஏன் எனக்கு இதை நடக்கவே மாட்டேங்குதுன்றத நம்ம லைஃப்பில் இல்லாமல் எல்லா நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நேர்த்தியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்ம ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த வேளையில நாங்கள் கேட்ட இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறேன் தகப்பனே. சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்துல தரித்தவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு அவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்குது ராஜா. அதை உணர்ந்திருக்க
கேட்கிறோம் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. உடைய சமூகத்துல நாங்கள் காத்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள காரியங்களை எங்களை பாய்க்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் மனசு துவண்டா சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க, உம்மை நோக்கி பார்க்க, உம்மோடு உறவாட, உம்மளை நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வர, இன்னும் எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் சிறந்து விளங்கி உம்மோடு நாங்கள் நெருக்கமாய் ஐக்கியமாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த சத்தியமானது எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கவும், 30, 60, 100 பலன் தரவும், தேவன் தாமே கிருபையாய் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். பொறுப்பேற்று வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொஞ்சு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையில பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட செய்திக்காய் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே நீர் எங்களோட இடைப்பட்டு பேசினதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே அதை ஜபத்தின் மூலம் ஆண்டவரே எங்களை மேற்கொள்றதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இடைவிடாமல் ஜபிக்கவும் சோர்ந்து போகாமல் இருக்கவும் சுவாமி. நாங்கள் உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபமும் சுவாமி விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. நீர் விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற விதத்தில் ஆண்டவரே நீர் சந்தித்து வருகிறதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
நாங்கள் நல்ல போராட்டத்தை ஆண்டவரே போராடி முடிவு பரியந்தம் ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகை வரைக்கும் சுவாமி உம்முடைய அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிறதுக்கு நீர் கிருபை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையிலே உண்மை பிரதிபலிக்க ஆண்டவரே உண்மை போல மாறுகிறதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வருகிற நாட்களில் சுவாமி உங்கள் பிரசனம் எங்களோடு இந்த வழி நடத்தட்டும். எல்லா விபத்துகளுக்கும் ஆண்டவரே இந்த குள்ளினருக்கும் தப்பிவித்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன்.